Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் பாம்பே சட்னி. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் சோம்பு. எப்பயுமே ஒரே மாதிரி சாம்பார் சட்னி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு. இப்போது ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து பொரிய விட்டுருங்க. அடுத்தது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது ரெண்டுத்தையும் வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். ஓவர் ஹீட்டாக இருந்தால் கருகிரும் டக்குன்னு, அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டுத்தையும் வதக்கிக்கலாம். இந்த டிஷ் செய்கிறதுக்கு ஒரு 10 to 15 minutes தான் டைம் எடுக்கும். ஆனால் நம்ம சாப்பிட்டோன்னா சாம்பார் மாதிரியே இருக்கும். நம்ம யாருக்கும் தெரியாதவங்களுக்கெலாம் கொடுத்தா சாம்பார் தான் சொல்லுவாங்க. பாசிப்பருப்பு சாம்பார் செஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இப்போ நம்ம ரெண்டு பேர்த்துக்கு சட்னி அரைக்கணும்னா எவ்வளோ உடச்ச கடலை எடுப்போமோ அந்தளவு எடுத்தாலே ஒரு 5-6 பேர்கிட்ட நம்ம சாப்பிட்றலாம். இப்போது உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அதுக்கடுத்தது 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகாய் கீறி வச்சு சேர்த்துக்கணும். நான் ஒன்று தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா 2-3 கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால ஒரு 2-3 கூட சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து உடச்ச கல்லையை தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் சும்மா கொஞ்சோண்டு 1 கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கடுத்தது நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைய வேகணும். நம்மளுக்கு சாம்பார் மாதிரி டேஸ்ட் கொடுக்கறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயமும் தக்காளியும் தான். அதனால் அதை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்க்கணும். தக்காளி வதங்கினக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் உடச்சக்கல்லையோட வாசனை ஜாஸ்தியாக தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் சேர்க்கறது. இப்போது நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பும் போதே சாம்பார்லாம் டிஃபனுக்கு செய்யணுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு பதிலாக இது ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10 to 15 minutes முடிஞ்சிடும். பருப்பு வேகிற டைமில் இந்த டிஷ்ஷையே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதனால் இந்த ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்களுக்கெலாம் இந்த டிஷ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாம் நல்லா வதங்கின உடனே சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க உடச்சக்கலையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸ்னாச்சும் நம்ம கொதிக்க வைக்கும் போதே திக்காயிடும். நம்மளுக்கு அது சாம்பார் பதத்துக்கு வந்துடும். தண்ணி நம்ம ஜாஸ்தியாக சேர்க்காமல் இருந்தோன்னா ஒரு மாதிரி கட்டியாக ஆக ஆரம்பிச்சிடும், களி மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொதிக்க விட்டோம்னாலே நம்மளுக்கு திக்னஸ் வந்துடும். அதுக்கடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட மூடி வச்சு கொதிக்க வைங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான பாம்பே சட்னி ஒரு 10 to 15 minutes செஞ்சிடலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.